தமிழ் பேசுமானது உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போறோம்னா கால்நடைகளுக்கு தீவன மேலாண்மையை விட அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது நோய் மேலாண்மை வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அந்த நோய் மேலாண் மேலாண்மையில் நோய்களுக்கு அதாவது அதை கால்நடைகளுக்கு வரக்கூடிய நோய்களுக்கு என்ன தடுப்பு மருந்து என்ன நம்ம ஒரு சைடில் இயற்கையாக வந்து கால்நடைகளை பாதுகாத்தாலும் சில தடுப்பூசிகளும் சரி மருந்துகளும் சரி நம்ம கால்நடைகளுக்கு முக்கியமாக தான் கருதப்படுது இன்றளவிலும் ஸோ அந்த மருந்துகளை தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மாடுகளுக்கு எந்த மாதங்களில் என்ன தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் இரண்டு நோய்க்கு வந்து தடுப்பூசி போடணும் ஒன்று கோமாரி நோய் இன்னொன்று வந்து ப்ரூ செலோலியஸ் அப்படின்னு சொல்கிற கரிச்சிதவு நோய் இந்த ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தடுப்பூசி போடணும் அடுத்து ஜூன் ஜூலை மாதங்களில் கோமாரி நோய்க்கு திருப்பியும் நீங்கள் ஒரு தடுப்பூசி போடணும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் சப்பை நோய் அதற்கு தடுப்பூசி வந்து போடணும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் அடைப்பான் நோய்க்கு வந்து மாடுகளுக்கு இந்த தடுப்பூசி எல்லாம் போடணும் அடுத்து நம்ம வளர்க்கக்கூடிய கோழிகளுக்கு பண்ணை கோழிகள் அதாவது கறிக்கோழிகளை விட்டுருங்க நார்மலாக எல்லா கோழிகளுக்குமே உள்ள தடுப்பூசிகள் இது ஒரு பிறந்த குஞ்சு ஒரு நாளான குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா மாரக்ஸ் அப்படின்ற ஒரு நோயால் வந்து பாதிக்கப்படும் ஸோ அதுக்கு வந்து ஹெச்விடி அப்படின்ற மருந்து வந்து தோலின் மூலமாக வந்து செலுத்தணும் இதை வந்து முதல் நாள் வந்து செலுத்தணும் அதுவே பத்தாவது நாள் பதினாலாவது நாள் வந்து ஐபிடி அப்படின்ற ஒரு நோய் தாக்கம் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன என்ன மருந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா உயிர் உள்ள மீடியம் ஐபிடி அப்படின்ற மருந்தை வந்து தண்ணீரை கலந்து கொடுத்தோம் அப்படின்னா கோழிகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இருபத்தி நாலாவது நாள் இருபத்தி எட்டாவது நாட்களில் அதே ஐபிடி மருந்து தான் உயிருள்ள மீடியம் ஐபிடி தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரில் கலந்து வந்து கொடுக்கலாம் அடுத்து எட்டாவது வாரங்களில் வந்து இந்த ராணிக்கெட் நோய் அது வந்து ரொம்ப கொலைகளை பாதிக்கக்கூடிய நோய் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது வாரத்தில் ராணிகெட் ஆர்டிவிகே அப்படின்ற மருந்து கொடுக்கலாம் இல்லைனா ஆர்டிபி தடுப்பூசி வந்து போடலாம் இறக்கைக்கு தோல் பகுதியில் கீழ்ப்பகுதியில் வந்து நீங்கள் இந்த இது வந்து இன்ஜெக்ஷன் மூலமாக செலுத்தணும் அடுத்து பதினஞ்சு பதினெட்டாவது நாட்களில் வந்து ராணிக்கெட் நோய் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிருள்ள ராணிக்கெட் ஆர்டிவிகே அந்த தடுப்பூசி அல்லது உயிரற்ற ராணிக்க தடுப்பூசி வந்து ரெண்டையுமே தோலுக்கு கீழே வந்து நீங்கள் உபயோகப்படுத்தி போடலாம் அடுத்து இறைச்சி கோழிகளுக்கு என்ன தடுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஜி அதாவது ஒன்றிலேருந்து ஐந்து நாள் உள்ள குஞ்சுகளுக்கு வெக்கை நோய் அப்படின்னு சொல்கிற நோய் வந்து வரும் ஸோ அதுக்கு வந்து லசோட்டா அல்லது எப் அப்படின்ற தடுப்பூசி வந்து கண்டிப்பாக போடணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் மூக்கு அந்த வழியாக வந்து அந்த மருந்தை வந்து செலுத்தலாம் தடுப்பு மருந்து ஓகேங்களா தடுப்பூசின்னு சொல்லிட்டேன் தடுப்பு மருந்து பத்தாவது நாளில் இருந்து பதினாலாவது நாளில் வந்து குடல் சுழற்சி அலர்ஜி நோய் அந்த நோயை வந்து ஐபிடி தடுப்பு மருந்து பார்த்தீங்கன்னா ஐபிடி உயிர் அப்படின்னு சொல்கிற உயிர் ச அதாவது உயிர் உள்ள ஐபிடி மருந்து வந்து நீங்கள் வந்து தண்ணீரில் கலந்து கொடுக்கலாம் அடுத்து இருபத்தி நாலாவது நாள்லேருந்து இருந்து இருபத்தெட்டாவது நாள் வந்து குடல் அலர்ஜி நோய் திருப்பியும் நீங்கள் வந்து ஐபிடி தண்ணீரில் கலந்து கொடுக்கலாம் கோழி குஞ்சுகளுக்கு வந்து பொதுவான ஒரு மருத்துவ ஊசிகளும் சரி மருந்துகளும் சரி என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மருந்தின் பேர் வந்து லசாட் லசோட்டா எப் வெள்ளை கழிசல் நோய்க்காக பயன்படுத்துறது இதை வந்து மூக்கு மூலமாக வந்து செலுத்துவோம் மூன்றுலேருந்து நாலு நாட்கள் மூணுலேருந்து ஏழு நாட்களுக்குள்ள குஞ்சுகளுக்கு வந்து நம்ம செலுத்தலாம் அடுத்து கோழிவாத நோய் தடுப்பு மருந்து அப்படின்றது மருந்து அது பேரே வந்து அப்படி தான் இருக்கும் நாள் வந்து ஒரு நாள் குஞ்சில் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அடுத்து மூச்சு அலர்ஜி நோய் மூச்சு வந்து விட முடியாமல் இருக்கும் அதை வந்து நம்ம கண்கள் மூலமாக இரண்டு மூன்று வாரங்கள் உள்ள கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்கலாம் அடுத்து லசோட்டா கழிசல் மருந்து இதை வந்து நீங்கள் குடிநீர்ல கலந்து அஞ்சுலேருந்து ஆறு வாதான ஆறு வயதான குஞ்சுகளுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் அடுத்து கோழி அம்மைக்கு வந்து ஏழுலேருந்து எட்டு வாரங்களான கோழி குஞ்சுக்கு வந்து கோழி கோழி அம்மையோட மருந்து வந்து நீங்கள் கொடுக்கலாம் அடுத்து வெள்ளை கழிசல் இந்த மருந்து வந்து ஒம்போதுலேருந்து பத்து வாரங்களான கோழி குஞ்சுகளுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் வெள்ளை கழிசல் மூச்சுக்குழாய் அலர்ஜி அப் மருந்து இதை வந்து நீங்கள் கண்ணீர்லையும் கண்ணில் கண்ணுங்கள் கண்ணிலையும் சரி குடிநீரில் கலந்தும் சரி கொடுக்கலாம் பதினாறு வயதான குஞ்சுகளுக்கு வந்து கொடுக்கலாம் கோழியம்மை கோழியம்மை நோய் தான் இது ரெண்டாவது தடவை கொடுக்கறது பதினெட்டாவது வாரத்தில் வந்து நீங்கள் ரெண்டாவது வாரம் கொடுக்கணும் அடுத்து நம்ம பார்க்குறது ஆடு ஆடுகளுக்கு உண்டான தடுப்பூசி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் நம்ம வெளியில் நீலநாய்க்கு நீலநாக்கு நோய் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு பட் நீலநாக்கு நோய்க்கு எப்போயுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை வந்து தடுப்பூசி வந்து போட்டுருவாங்க எப்போ போடுவாங்கன்னா ஒரு ஆறு மாத வயசில் ஒரு ஆறு மாதமான குட்டிக்கு வந்து இந்த நீலநாக்கு நோய் வந்து ஊசி வந்து போட்டுருவாங்க அடுத்து செம்பறி ஆட்டுக்கு ஆட்டம்மை அப்படின்னு சொல்லி வரும் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மூணு மாதத்துலேருந்து ஆறு மாத வயசில் ஒரு ஊசி வந்து போட்டுருவாங்க அந்த ஊசி வந்து எப்போ போடுவாங்கன்னா கோடைக்காலம் நம்ம கோடைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த செம்பறி ஆட்டோட ஆட்டம்மை நோய் வராமல் இருக்க ஒரு இன்ஜெக்ஷன் வந்து போடுவாங்க அடுத்து வந்து துள்ளமாரி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க எப்போ போடணும் அப்படின்னா ஒரு ஆறு மாத காலத்தில் குட்டி போகிறது ஒரு ஆறு மாதம் ஆறு ஆறு மாத கண் குட்டிகளுக்கு வந்து இந்த இன்ஜெக்ஷன் வந்து போடணும் இதுவும் வந்து என்ன பண்ணணும்னா மழைக்காலத்துக்கு முன்னாடி வந்து போடணும் அப்படி இல்லை அப்படின்னா குட்டி வந்து ஏதாவது குட்டி போட்டிருக்கும் பார்த்திங்கனா ஆடு அப்போ வந்து போடணும் அடுத்து கோமாரி நோய் கோமாரி நோய் வந்து ரெண்டு மாத வயசில் உள்ள குட்டிகளுக்கு வந்து போட்டணும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இது வந்து போடுற மாதிரி இப்போ இருக்காங்க ஸோ வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணிணா ஒரு ஊசி வந்து போட்டுறணும் அடுத்து தொண்டை அடைப்பான் ரெண்டு மாத வயசில் உள்ள குட்டிகளுக்கு வந்து போடணும் ஆண்டுக்கு ஒரு முறை போட்டால் போதும் மழைக்காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா மழைக்காலங்கள்ல அந்த சின்ன துளிர்விட்ட குழந்தைகள்லாம் வந்து அதிகமாக சாப்பிட்டு தான் அதிகமாக குட்டிகள் வந்து பாதிப்படையும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம ஊசி வந்து முன்னாடியே போட்டுறணும் அடுத்து அடைப்பான் நோய் அது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாத வயசு உள்ள க குட்டிகளுக்கு வந்து போடணும் இது ஆண்டுக்கு ஒரு முறை போட்டால் போதும் இதுவும் மழைக்காலம் மு முன்னாடி வரும் பார்த்திங்கன்னா அந்த சமயங்களில் வந்து வான் வான்கோழியோட தடுப்பு முறை தடுப்பூசி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நாள் முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி என்னென்னா ராணிக்கட் நோய் தான் ராணிக்கெட்டு அல்லனா நியூ கெசில் நோய்க்கான பி ஒன் தடுப்பூசி வந்து போடணும் நாலுலேருந்து அஞ்சாவது வாரங்களில் வந்து கோழி அம்மை தடுப்பூசி வந்து போடணும் ஆறாவது வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராணிக்கட் அல்லது நியூ கேசில் நோய்க்காக ஆர் டூ பி தடுப்பூசி வந்து போடணும் ஃபஸ்ட்டு வந்து பி ஒன் பார்த்தோம் இப்போ வந்து டூ பி போடணும் எட்டு இல்லைன்னா பத்தாவது வாரத்தில் வந்து கோழி காலரா தடுப்பூசி வந்து போட்டுடணும் அடுத்து வாத்துகளுக்கு உண்டான தடுப்பு மருந்து என்ன அப்படின்றத பார்த்துடலாம் வாத்து காலரா கரிசல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து தோழிலோட அடிப்பகுதியில் வந்து போடணும் ஒரு மில்லிகிராம் வந்து பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு வாரம் ஆன குட்டி குஞ்சுகளுக்கு தோழியில் வந்து நம்ம இன்ஜெக்ஷனாக வந்து போடணும் அடுத்து வாத்து கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கும் நம்ம இன்ஜெக்ஷன் மூலமாக தான் செலுத்தணும் ஒரு மில்லிகிராம் எட்டுலேருந்து பன்னெண்டு வார ஆன குஞ்சுகளுக்கு வந்து நம்ம செலுத்தணும் ஸோ இதுதான் வந்து தடுப்பு ஊசிகள் இதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த போல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும் நன்றி வணக்கம்